வணக்கம் இங்கே தந்தா விஷயம் இன்றைக்கி வந்துட்டு அட்டைப்பட்டி அட்டை பாக்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் யுவா செட் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, அதனால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோடய நம்ம வந்து டாக் ஃபேண்டசி, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி போட்டு ரேப் பண்ணுறதுக்கு அந்த கலர் பேப்பர் அதை கொண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து இந்த அட்டைப்பட்டியில் இருக்க அந்த நாலு பக்கத்தில் இருக்க அந்த குச்சிமே நீட்டு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரவை ரொம்ப பெருசாக இருக்குது, நீங்கள் சின்னசாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் வந்து இது வெட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு 9 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வச்சு நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அளவு எடுத்துகிட்டு அதே அளவை நான் அப்படி எல்லா இடத்துலையுமே நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் தப்பாக சொன்னாலும் நீங்கள் கோணலை பற்றி புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே அழகாக இருக்கிறமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து கத்திரி நான் வந்து பிளேட் அதாவது கத்திச்சு வெட்டுறேன். நீங்கள் வந்து கத்திரி குழச்சி வெட்டுறதா இருந்தாலும் வெட்டிக்கலாம். ஆனால் கத்தி வச்சு வெட்டும் போது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு, அதனால் கத்தி வச்சு வெட்டிக்கிறேன். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கிறிசலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அது பின்னாடி திருப்பிட்டு அது கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுக்காக உள்ளே போடலான்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போட்டால் எனக்கு வசதி பண்ணி பார்த்தேன், வரலை. அதனால் வந்து உள்ளே நம்ம போட்டு வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து நான் டேப் போட்டுக்கிறேன். குண்டாக இருக்க டேப் என்கிட்ட இருந்துச்சு, நான் பொண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து சின்ன டேப் இருந்தால் நீங்கள் சின்ன டேப் கூட போட்டுக்கலாம். வலிமையாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுறோம். இப்போ அந்த டப்பாவோட காலம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அந்த டப்பா ஒன்றும் பண்ண வேணாம். அடுத்து நம்ம டாக் ஃபண்டஸ் டப்பா எடுத்து வச்சுருக்கோம். டாக் ஃபண்டஸ்னா டாக் ஃபண்டஸாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த டப்பா இந்த மாதிரி நிறைய டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டப்போட அளவுக்கு டாக் ஃபண்டஸ் அட்டையோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் வந்து இதையே நம்ம குறுக்கணும். அதனால் குறுக்கி எடுக்கிறதுக்கு ஒரு அது அளவு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கோடு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கத்திரிக்கொள்ள நச்சலே அழகாக வெட்டிடலாம். வெட்டிட்டு கிறிசலாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கத்திரிக்கொள்ளி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டாக் ஃபண்டஸ் டப்பா தயாரிச்சு இதே மாதிரி எந்த டப்பா இருக்கோ அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 அட்டைகள் எடுத்திருக்கேன். இந்த 3 அட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவை நம்ம இப்படி திறக்கிறோம்ல, அந்த 4 அட்டை இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அது எடுக்கும்போது நம்ம அளவு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வேறு அட்டை எடுக்கிறீங்கன்னா இந்த அட்டையோட அளவுக்கு சேர்ந்த மாதிரி நம்ம நிறைய அளவுலாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டாக் ஃபண்டஸ் நடுவில் வச்சுட்டு அதோடைய அதோடய சைடில் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ புரியாது, நான் வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். இதை நம்ம மார்க் பண்ணி நம்ம 4 பக்கம் வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த டப்பா அந்த டாக் ஃபண்டஸ் டப்பாவை சுற்றி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அளவு எடுக்கும் போது டக்குன்னு டப்பா அசைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் மறுபடியும் வச்சு எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி 4 பக்கமும் நான் வந்து அட்டைகள் எடுத்திருக்கேன். இப்போ அதை 4 அட்டை வெட்டி முடிச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் எப்படி வச்சு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். உங்களுக்கு புரியாதுல, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நடுவில் நான் டாக் ஃபண்டஸ் டப்பா வச்சுட்டு 4 பக்கமும் சுற்றி 4 பக்கமும் நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது பசை போட்டு நம்ம ஒட்டிடணும், நல்லாவே நின்றுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வாங்கினா ஏதாவது துணி ஏதாவது பேப்பர் போட்டு ரேப் பண்ணிக்கிறேன். இப்போ அதனால் சுற்றிட்டேன், நான் எப்படி சுற்றிருக்க மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ண உங்களுக்கு ரொம்ப நேரம் காலம் எடுக்கல, அதனால தான் உங்களுக்கு நான் அது வந்து காட்டலை. 5 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டாக் ஃபண்டஸ் டப்பா எல்லோ சார்ட்டும் இந்த 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 குச்சி குச்சி பண்ணியது பார்த்திங்க, அதுக்கு வந்து க்ரீன் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு கலர் டிசைன் பேப்பர், அதுக்கு பேர் டிசைன் பேப்பர். அது எனக்கு கிடச்சிச்சு, நான் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருந்துச்சுனால தான் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட பண்ணிக்கலாம், 4 இது கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். எப்படி நம்ம வைக்க போகிறோமோ அதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து ஹாட் குளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படியே எக்ஸ்பைரி வைக்கிறோம்ல, வச்சுட்டு நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் போட்டதுனால கீழே வந்து அந்த கோடை அழிஞ்சிருச்சு, அதனால மறுபடியும் நான் வந்து வச்சு பார்த்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹாட் குளூ கன் போட்டு ஒட்டியாச்சா, ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்போ அருமையாக வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் இது சின்னதாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிரிக்கலாம், இன்னும் பகுதிகளை பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் 3வது அட்டையை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அட்டையை எடுத்துக்கிறேன். அந்த அட்டையை கொஞ்சம் முதல்ல வந்து கொஞ்சம் நெளிஞ்சிருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் கத்திரிக்கோள் வச்சு வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இந்த எக்ஸ் மாதிரி ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இப்படி நடுவில் வச்சுக்கிறேன். வச்சு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம எப்படி அளவு எடுத்தோமோ இதே மாதிரி வச்சுட்டு அதையும் நம்ம வந்து கத்திரிக்கோள் அந்த கத்திரிக்கோள் வச்சு அளவாக வெட்டிக்கலாம். இதே மாதிரி 4 பக்கத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பகுதிகள் கிடைக்கும், அதனால தான் அப்படி பண்ணுறோம். இதே 4 பண்ணியாச்சு, அதுக்கு நான் 4 இதழ் போட்டு சொத்தி வச்சாச்சு. ஏன்னா இதெல்லாம் கட்டினவங்களுக்கு அதிகமான நேரங்கள் எடுக்கும். அதனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதையும் நான் வந்து இந்த மாதிரி ஹாட்டில் பசை போட்டு நான் வந்து சூடு பசையை போட்டு நான் ஒட்டிக்கிறேன். சூடு பசை போட்டு நல்லா ஒட்டும். ஒரு சூடு பசை இல்லைன்னா ஃபெவிகால் பயன்படுத்தி ரொம்ப நேரம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. ஃபெவிகம் ஃபெவி பான் பயன்படுத்திக்கலாம். ஃபெவி பான் எனக்கு தீந்துருச்சு, ரெண்டு ஃபெமோ தான் நான் பயன்படுத்திருப்பேன். எனக்கு தீந்துருச்சு, வாங்கவும் முடியலனால அதனால் பொறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே என்னென்ன பொருள் வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய நிறைய பொருள் வச்சுருக்கேன், டேப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய பொருள் வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், வீட்டை நிச்சயமாக பண்ணி பாருங்கள். நிறைய பொருட்கள் நம்ம குட்டி குட்டி பொருட்கள் இது நிறைய நிறைய வச்சுக்கலாம் இதுக்குள்ளே, இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி வீட்டில் இருக்குது அப்படின்னா இது பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பென்னு பென்சில் பிடிச்சி வந்து நம்ம நிறைய போட்டுக்கலாம், குட்டி குட்டி பொருட்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த கால குருந்தங்கள் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்ச விருப்பம் கொடுங்க, உங்கள் கருத்துக்களை கருத்துக்கப்பட்டு கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சந்தாக்கள் சந்தா கொடுத்துக்கோங்க, பக்கத்துக்கு வந்து மணி அமைக்கிட்டு அதில் அனைத்து கொடுத்து நம்ம போகிற காலம் டக்கு டக்கு வந்துட்டே இருக்கும். உங்கள் அடுத்த சிறப்பான காலையில் சந்திக்கிறேன், அதற்கு உங்களால் இந்த விட சிறந்த கேவன் வீட்டில் எங்கே சேர்க்கறதாருங்க. டாட்டா பாபே, அடுத்த காலையில் சந்திக்கலாம்.